வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொருளாதாரம் குறிப்பு 2. ஒரு பொருளாதாரம் மேலெழு நிலைக்கு ஆண்டுக்கு 20-25% முதலீடு செய்ய வேண்டும். 3 பிரிவு பொருளாதாரத்தை 4 பிரிவு பொருளாதாரமாக மாற்றுவதற்கு அயல்நாட்டு வாணிபம் சேர்க்க வேண்டும். மூலதனம் என்றும் நூலை எழுதியவர் கார்ல் மார்க்ஸ். யூனிசெஃப் 1949 நிறுவப்பட்டது. 11வது நிதிக்குழுவின் தலைவர் பேராசிரியர் குஸ்ரோ. 70% மக்கள் எதில் ஈடுபட்டுள்ளனர்? முதல்நிலை உற்பத்தி. திருவள்ளுவரின் பொருளாதார சிந்தனைகள் திருக்குறளின் 2 அதிகாரத்தில் காணலாம். பெரிய பொருளாதார மந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1930. பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். பொருளியல் வாழ்க்கை என்பது மாற்றமும் முன்னேற்றமும் கொண்டது என கம்ப்யூட்டர் கருதுகின்றார். பொருளியல் பட்டியலின் ஆசிரியர் குஸ்னே. பொருளாதார பாதுகாப்பின்மைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளவை கூலிகளில் வீழ்ச்சி, வருகை, வேலையில்லா திண்டாட்டம். பொருளாதார அறிக்கை வெளியிடுவது நிதி அமைச்சகம். பொருளாதார கோட்பாட்டின் அடிப்படை எடுக்கோள்கள் மற்றவை மாறாதிருக்கும் போது. பொருளாதார தேசியத்தின் முன்னோடி எனப்படுபவர் R.C. Tutt. பொருளாதார வளர்ச்சி எதனை சார்ந்திருக்கிறது? மனித வளங்களின் தன்மை. பொருளாதார வளர்ச்சி என்பது தற்சார்பு உற்பத்தி பெருக்கத்தை குறிப்பது ஆகும். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் வேறு பெயர் அரசியல் பொருளாதாரம் என்று பெயர். பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல் ஆகும். பலதரப்பட்ட செல்வத்திற்கு எடுத்துக்காட்டு சமுத்திரம். நன்றி. இந்த வீடியோ பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்தினால் தினமும் புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் கமெண்ட்ஸ், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி.